என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்டல, நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த சந்தோஷத்தையும் நான் வர விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். பிரக்யாவையும் அவ குழந்தையையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். சரியான நேரம் வரும்போது நான் அந்த பிரக்யாவோட உண்மையான சந்தோஷத்தை அழிச்சிருவேன். அப்ப நீ அழுவ பிரக்யா, கதறி அழுவ. அப்பதான் நான் சிரிப்பேன். இது நான் பண்ற சபதம் பிரக்யா. பிரக்யா, என்னிலிருந்து நீ உன் கனவுல என்னதான் பார்க்கணும். ஏன்னா இனிமே நீ தூங்கும் போது நான் உன் கூடியேதான் இருக்க போறேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அண்ட் இன்னிலிருந்து உன்னோட ஒவ்வொரு வீடியோலும் வண்ணமயமா இருக்கும். ஏன்னா தினம் காலையில் எந்திரிச்ச உடனே நீ என்னதான் பார்ப்ப, உன்னோட பிரேக்ஃபாஸ்ட், பெட்டி, லஞ்ச், டின்னர் எல்லாமே என் கையால் தான் வரப்போகுது. நோ ரியலி, ஐ மீன் இட், எல்லாம் என் கையால் தான். இப்போ நீ ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உடனே போய் இப்படி வந்துடுறேன். எங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வரமா? யாரும் எங்கே போக வேண்டிய அவசியம் இல்ல, நானே கொண்டு வந்துட்டேன். வாவ், thank you, thank you. நான் சாப்பிட்டுக்கறேன். ஏய், அக்காக்கு நீங்களே எல்லாம் செய்றீங்க, ஓகே, பட் எங்களுக்கு சேவை செய்யிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன? வேற எதுவும் வேண்டாமா? அங்க கேரா இருந்தா கொஞ்சம் அனுப்பி வைய. அவ எப்பவும் தூங்கிட்டா. ஓகே, carry on, bye. அதெல்லாம் முடியாது, நான் என் வாயால ஊட்டி விடுவேன்.
அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாள் கழிச்சி இந்த வீட்டை இவ்வளவு களையா பாக்கும் பொழுது பழக்கம் விட்டு போச்சு இல்லக்கா? பழக்கம் விட்டு போச்சுன்னா மறுபடியும் பழக்கப்படுத்திக்க. வீட்டுக்கு பிரக்யா வந்துட்டால, இனி தினம் தினம் திருவிழாதான், தீபாவளி தான், களை கட்ட போகுது பாரு. உண்மைதாக்கா, நான் இப்பதான் பிரக்யாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். அவ பாக்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அட, இன்னைக்கு அவங்களுக்கு தானே சீமந்தம், அவங்கதான் எல்லாரும் விடவும் அழகா இருக்கணும். தாயாகிற சந்தோஷம் முகத்துல தானே ஒரு பொலிவு கொடுத்துரும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பொலிவு. நீ கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பாட்டி மாதிரி பேசுற. டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அங்க பாருங்க. அண்ணி, நம்ம கூப்பிட்டதுனாலதான் அவங்க வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? என்னோட அதிர்ச்சிக்கு காரணம், நம்ம டான்சர்ஸ் பிக்ஸ் பண்ணது பஞ்சாபி டான்ஸ்க்கு மட்டும் தானே, கூட ராஜஸ்தானி டோல் கூட வந்திருக்கு. இத பாருமா, அவளை போய் உட்கார வை, நாம சொல்லும் போது அவங்கள ஆரம்பிக்க சொல்ல. சரிங்க, அப்படியே பண்றேன். கண்ணா, நீ போய் சீமந்தத்துக்கு எல்லாம் தேவையானது வந்துருச்சானு பாருமா. எல்லாம் வந்துருச்சு பாட்டி, இருந்தாலும் ஒரு தடவை நான் செக் பண்ணிடுறேன். பாட்டி, நீங்க இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. இந்த ராஜஸ்தானி டோல்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம பஞ்சாபி டான்ஸ்க்கு தானே சொன்னோம். நம்ம குடும்பத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. பிரெக்னன்சி அப்போ வித்தியாசமா எப்படி சாப்பிடணும்னு தோணுமோ, அதே மாதிரி பிரக்யாக்கு வித்தியாசமான மியூசிக் கேட்கணும்னு தோணி இருக்கும். அதனால வர வச்சிருப்பீங்க இல்ல? புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சா? அப்ப போய் பிரக்யாவை கூட்டிட்டு வா. அத மறந்துட்டேன் பாருங்க. எனக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு பிரக்யா. அது நம்ம ட்வின்ஸும் வெளியே வந்துடணும், அண்ட் நீயும் பிரெக்னண்டாவே இருக்கணும். சும்மா இருக்கீங்களா? சரி, நான் சும்மா இருக்கேன், நீயே வா. கமான் பாத்தியா, மறுபடியும் இது நம்ம நடுவில் வந்துருச்சு. என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நான் குண்டாயிட்டாலும் அதனாலதான் உங்களால சரியா என்ன ஹக் பண்ண முடியல. ஒருவேளை நீ நம்ம கேராவையும் பொறக்க போற ட்வின்ஸையும் சேர்த்து ஹக் பண்ணணும்னா இப்படி ஹக் பண்ணி பழக்கிக்கணும் இல்லையா? அப்புறம் ஒரு செகண்ட், நீ குண்டாயிட்டன்னு உனக்கு யார் சொன்னது? நீ குண்டு இல்ல, நீ என்னோட அழகான குண்டச்சி. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்ப எனக்கு உன்னோட பிரெக்னன்சி முடியவே கூடாதுன்னு தோணுது. அப்ப உங்களுக்கு என் பிரெக்னன்சி தான் தெரியணுமா? என் ட்வின்ஸ் பார்க்க வேண்டாமா? ஏய், எனக்கு என்னோட ஃபேமிலிய முழுசா பார்க்கணும். ஆக்சுவலி நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ட்வின்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம இன்னொரு ட்வின்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணலாம். வீட்டுல குழந்தைங்க கேங் இருக்கும். குழந்தைங்க கேங்கா? ஆ, ஏன்னா நீ என்ன திட்டுவல்ல, அப்போ குழந்தைங்க கேங் என் சைட்ல நிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு நாம குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கோம்ல, அதை ஏழு பத்துன்னு ஏத்திக்கிட்டே போலாம். நான் கேரண்டி. அஞ்செல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாது. என் நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் பாத்துக்கிறேன். நீ வர வர என்ன ரொம்ப அடிக்கிற சொல்லிட்டேன். இப்ப நான் தான் அடிக்கிறேன், அப்புறம் கேரா சேர்ந்து அடிப்பா. கேராவா? ஆமா, அவ சொல்லிருக்கா, ஒருவேளை நம்ம குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்கலனா அவ வந்து நம்மள அடிப்பேன்னு சொல்லியிருக்கா. அவ பாட்டிய மாதிரி ஏற்கனவே என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? அவ என்கிட்ட வந்து அம்மாவை மட்டும் தான் நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்றா. பிறக்க போற தம்பி தங்கச்சிங்களுக்கு நீங்க ஏதாவது டாய்ஸ் வாங்குனீங்களா, டிரெஸ் வாங்குனீங்களான்னு போட்டு வாங்குறா. கேரா திட்டினாலா? எல்லாரும் மாறி மாறி திட்டுறாங்க. ஓ, திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, அடிக்கிறாங்க கூட. என்னங்க இது, ரொம்ப ஓவரா இருக்கு. காதல் ஓவர் ஆகணும்னா ஓவர் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஐயோ, நிறுத்துங்க, யாராவது வந்துட போறாங்க, நம்மளை பார்த்துட்டு திரும்ப போயிடுவாங்க. ஹாய், உங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் முடிஞ்சதா? இப்பதானே ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப முடிச்சுதானே ஆகணும். கீழே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீமந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா? ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, வாங்க போலாம். என்ன பேசுற நீ? அது பிரக்யா, உன் சீமந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு கலை கட்டுது பாரு, எல்லார் முகத்திலும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாரு. அதோ பிரக்யா வந்துட்டா, இங்க வாமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும், டைம் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கடா கண்ணா.
எல்லாரும் வாங்க 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 சொல்றத கேளுங்க 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 பிரக்யா குடும்பமே இல்ல குடும்பம்னா நம்மளோட குடும்பம் இவதான் என்னோட அழகான மனைவி பிரக்யா இவள நான் இப்போதைக்கு பல தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏனா யாரோ என்கிட்ட சொல்லிருக்காங்க எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ காதல் அதிகமாகுமா ஆனா ஏன் தலையெழுத்து சரியில்லையே ஏன் தலையெழுத்துல காதல்னா அடின்னு எழுதியிருக்கு இவ எப்படிப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா புருஷன காதலிக்கிறத விட அடிதான் அதிகமாத்தரா எல்லாரும் பாத்தீங்கல்ல ஒரு அப்பாவி புருஷன் பொண்டாட்டி கிட்ட எத்தனை நாள் தான் அடி வாங்குவான் யாராவது சொல்லுங்க சரி நீ சொல்லு சொல்லு என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல உனக்கு வெக்கம் வந்தா நான் என்ன பண்றது எனக்கு வெக்கம் இல்லையே அட ஏன் பொண்டாட்டி நான் யாருக்கு பயப்படணும் அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு சீமந்தம் வேற சீமந்தத்துல ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியோட கைய பிடிச்சு இப்படி ஆதரவு கொடுக்கற உரிமை இல்லையா இருக்கு அதுவும் பொண்டாட்டி இப்படி அழகா இருந்தானா அவளை கிஸ் பண்ற உரிமை இருக்காதான் இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கு எனக்கு அதா எல்லாரும் இருக்குன்னுட்டாங்கல இது உங்களுக்கு ஓவரா தெரியல ஏய் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல என்ன பண்றீங்க என்ன இவ எப்ப பார்த்தாலும் சொதப்புறா சரி சொல்லுங்க இந்த லக்கேஜ் எங்க வைக்கிறது ஐ மீன் பிரக்யாவை எங்க உட்கார வைக்கிறது இங்கே தான் உட்கார வைக்கணும் வேற எங்க அங்க போய் உட்கார வை வாங்க மேடம் சீக்கிரம் போ கூட்டிட்டு வா எஸ் இனிமே எல்லாமே நிதானமா தான் நடக்கணும் மெதுவா நிதானமா சரி சரி சடங்கெல்லாம் ஆரம்பிங்க இல்ல இல்ல ஒரு செகண்ட் இருங்க பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்பா எனக்கு முதல்ல சொல்லணும் இது என்ன சம்பிரதாயம் எதுக்கு இது உனக்கு கையால சொல்ல வாடா வாயாலேயே சொல்லுங்க பாட்டி இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா லேடிஸும் வந்து தாயாக போற பொண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்வீட் ஊட்டி விட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பொறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க அடடே அப்போ குட் ஹெல்த்தோட சேர்த்து பிரைட் ஃபியூச்சருமா எல்லாம் ஒரே நேரத்திலயா ஆமாப்பா நாங்க தினமும் பிரக்யாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறோம் ஆனா இன்னைக்கு அவளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்பதான் நல்லது ரணி முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆசிர்க்கு அப்புறம் வாதம் வந்துச்சா வாதத்துக்கு அப்புறம் ஆசிர் வந்துச்சா முதல்ல சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாமா அப்புறமா டிசிஎஸ் எழுதுங்க சரி ஆரம்பிங்க இப்போ என்னோட ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றேன் தாயோடு சேயும் அழகா கொழு கொழுன்னு ஆரோக்கியமா இருக்கணும் அப்புறம் கிஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்றேன் ஓகேவா இங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல இது உங்களுக்கு நல்லா இருக்கா ஏன் நீங்க இங்க இருந்து போங்களே இங்க வேற யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா என்ன தவிர வேற யார் ஆம்பளை வர முடியும் யாரும் இல்ல அதுக்கு காரணம் இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன் போங்க சரி சரி நான் போறேன் திரும்ப வரவே மாட்டேன் பொம்பளைங்க ஃபங்க்ஷன் சொல்றீங்கல்ல இந்த ஃபங்க்ஷனை எப்படி மாத்துறேன்னு பாருங்க அப்பதான் முன்ன மாதிரி எல்லாரும் என்னை பார்த்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அடிதான் கிடைக்கும் பார்க்கலாம் நீங்களும் எதுக்கு இப்ப நிக்கிறீங்க வாங்க டான்ஸ் ஆடலாம்
நிறுத்துங்க 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 எல்லாரும் நிறுத்துங்க சும்மா ஃபங்ஷன் 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 சொல்லிக்கிட்டு இப்போ இதுவரை லேடிஸ் ஃபங்ஷன் இல்ல ஆண்களுக்குமான ஃபங்ஷனா மாற போகுது வெயிட் அட இருங்கப்பா நீ என்ன சொன்ன இங்க ஆம்பளைங்க யாரும் இல்லையா இப்போ உன் கண்ணால பாரு இங்க எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கன்னு சரியப்பா நீங்க வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருமா சந்தோஷமா இரு இப்போ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன்ல என் ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும்டா தனவ பாத்தங்க அவ அவ அங்க இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருந்தா அவ நம்ம குழந்தையா அவ அவ அங்க இல்லையமா இல்ல இப்ப நான் பார்த்த என் கண்ணல பார்த்த அவ அங்க தான் நின்னுட்டு இருந்தா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவ நம்ம குழந்தையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ் என் வார்த்தையை நம்புங்க அவ இங்க தான் இருக்கா எங்கயோ இருக்கா ஏமா அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் யாருமா திரும்ப வருவாங்க அப்படியே திரும்ப வந்தாலும் அவ நிலைமை அவளுக்கே நல்லா தெரியும் பயப்படாதம்மா அவ இங்க வர்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் எல்லாம் வரவே வராது அப்படி வந்தானா அடி வாங்கிட்டு தான் போவா அந்த இடத்துல யாரும் இல்ல ஒருவேளை உன் மன பிரம்மையா இருக்குமா ஆமா பிரக்யா அதுவும் நம்ம இப்ப எந்த நம்பிக்கையில இங்க வருவா அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கும் தெரியும் தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க பிளீஸ் இப்ப நான் என் கண்ணால அவளை பார்த்தேன் எனக்கு பிரம்மலா எதுவும் இல்ல அவ கண்ணுல கோபமும் வெறுப்பும் இருந்ததுங்க என்ன அவ அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா நீ இப்படி எல்லாம் யோசிக்காதம்மா அமைதியாரு பொறுமையா இருமா பாத்துக்கலாம் மாமா அக்காக்கு பிரம்ம ஏற்பட்டிருக்கு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க திருப்திக்காக ஒரு தடவை பாத்துட்டு வாங்க டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல சரி நான் பாக்குறேன்